உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஐபிஎல்ல இன்னைக்கு நடந்த மேட்ச்சில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கூட வந்து மோதியிருந்தாங்க. இதில் டாஸ் வின் பண்ண கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கை வந்து சூஸ் பண்ணாங்க. அந்த வகையில் அந்த டீமில் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக திரிபாதி, அதுக்கப்புறமா சுஷ்மன் கில் வந்து கிளம்பறங்கினாங்க. யூஸ்வலாக நம்ம சுனில் நரேன் தான் வந்து கிளம்பறங்குவார். ஆனால் இந்த தடவை ஒரு சேஞ்சாக தற்போது ராகுல் திரிபாதி வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்து கிளம்பறங்கிருந்தார். அவர் வந்து ஸ்டார்டிங்கே தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வந்து காட்டினார் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்கிலிருந்தே திரிபாதி வந்து பவுண்ட்ரி சிக்ஸாக கலக்கிட்டு இருந்தார். அதே சமயம் இன்னொரு பக்கம் சுஷ்மன் கில் வந்து 12 பால்களுக்கு 11 ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் அவுட் ஆயிட்டாரு. அதே மாதிரி நிதேஷ் ராணாவும் 9 ரன்களுக்கு ஆட்டம் இழக்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து கொஞ்சம் தடுமாறினாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் திரிபாதி மட்டும் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாரு. 51 பால்களுக்கு 81 ரன்களை வந்து அடிச்சு செமையான ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பனிங் வந்து கொடுத்திருந்தாரு. இன்னொரு பக்கம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் யாருமே அந்தளவுக்கு சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக 20 ஓவர்ஸ் முடிவில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து 10 விக்கெட்டுகளுமே இழந்து 167 ரன்களை வந்து அடிச்சிருந்தது. இதுக்கப்புறமா 168 ரன் எடுத்தால் வெற்றி அப்படின்ற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கிளம்புறங்கினாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் நம்ம வாட்சன், அதுக்கப்புறமா டூ பிளஸஸ் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஸ்டார்ட்டை வந்து கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக நம்ம ஷெயின் வாட்சன் வந்து 40 பால்களுக்கு 50 ரன்களை வந்து அடிச்சிருந்தார். அவர் 50 ரன்கள் அடித்ததுக்கு அப்புறமா ஷெயின் வாட்சன் ஆட்டம் இழக்க அதுக்கப்புறமா வந்து 50 ராய்டுவும் ஒரு நல்ல ஸ்டார்ட்டை வந்து கொடுத்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம தலை தோனி, சாம் கரன், கேதர் ஜாதவ், அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜடேஜா அப்படின்னு சொல்லி யாருமே அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலை. குறிப்பாக கேதர் ஜாதவ் வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாரு. அவரை பார்த்தாலே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே செம காண்டாகுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மேட்ச்சில் ரொம்பவே ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள்லேருந்து 157 ரன்களை வந்து அடித்து இந்த மேட்ச்சில் வந்து தோத்துட்டாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு செமையான விஷயம் வந்து காத்திருந்தது. அது என்ன அப்படின்னா நம்ம தலை தோனி இந்த மேட்ச்சில் மட்டும் கிட்டத்தட்ட 5 கேட்சை வந்து பிடிச்சிருந்தார். அதுதான் நம்ம தலை தோனி ஃபேன்ஸ் கிடச்ச ஒரு சூப்பரான ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். இந்த மேட்ச்சில் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து தோத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் கேதர் ஜாதவ் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.